நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் அப்படின்றதே வந்து ஒரு பொதுவான விஷயம் தாங்க. பட் இதுல ஆண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு நாம தான் பிரிச்சு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 1947 ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. பட் இன்னைக்கு 2022 வந்துமே சில பெண்கள் இல்லை இல்லை பல பெண்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்றதுக்கு சுதந்திரம் இல்லை, வெளியே போறதுக்கு சுதந்திரம் இல்லை, ட்ரெஸ் பண்றதுக்கு சுதந்திரம் இல்லைன்னு இன்னமும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் கிடைச்ச அந்த சுதந்திரத்தை வச்சு ஒரு வீர கலை மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு முக்கியமா தமிழ் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமா ஒரு சுதந்திர பெண் தான் நம்ம கூட வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம ஷோக்கும் சரி நம்ம கேப்டன் டிவிக்கும் சரி வரவேற்கிறதுல நானும் நம்ம கேப்டன் டிவியும் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றோம். வணக்கம். வணக்கம். சிலம்பம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் ஃபோட்டோகிராஃபிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. மல்டி டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க போல். சிலம்பம், சைக்காலஜி, ஃபோன் ஃபோட்டோகிராஃபி, இன்னும் வேறு என்னென்னமோ தோண்ட தோண்ட வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சைக்காலஜி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னதே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்கூல் தான் முடிச்சிருக்கீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். நிஜமாவே சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க? சைக்காலஜி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து சிலம்பம் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக படித்து தான் எனக்கு பழக்கம். ஸோ அந்த ஒரு இதுவில் இருந்து சோலாஸ் எனக்கு ரொம்ப இதுவானது. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த பரம்பரை இது வந்து காப்பாற்றணும் அதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ எங்கள் அதுலேருந்தே எனக்கு சிலம்பம்ன்றது ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஹிண்ட்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னுடைய கிராண்ட் ஃபாதரும் வந்து சிலம்பம் தான் ஃபுல்லாகவே இருந்தார். ஸோ அவர் வந்து நான் சின்ன வயசில் இருக்க முடியும் இறந்துட்டார், அதனால் என்னால் கற்றுக்க முடியல. ஸோ ஸ்டடீஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ 5 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய மாஸ்டர் தான் வந்து ஸ்டார்டிங் ராஜேந்திரன் மாஸ்டர், அவர் இப்போ வந்து காலம் ஆயிட்டாரு. அவர் தான் வந்து எனக்கு என்னால் முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது. சிலம்பம் மட்டும் இல்லை, இது எப்படியிலேருந்து வந்துச்சு எல்லாமே ஒரு முறையாக வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லா பசங்களுக்கும் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்கள் ஆண்கள் பார்க்காம எல்லாராலையும் முடியுன்றத சொல்லி கொடுத்துருக்காரு இது வரைக்கும். சூப்பர். நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்காகவே பர்டிகுலராக கேட்குறேன். நானும் பிகினிங்கில் சொல்லியிருப்பேன், நிறைய கேர்ள்ஸ் இன்றைக்கி இவ்வளோ சுதந்திரம் இருந்தும் இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது சிலம்பமில் பர்டிகுலராக ஒரு கேர்ள் வந்து இந்தளவுக்கு சாதிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும், வீட்டிலேருந்து சரி வெளியேருந்து சரி நிறைய சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டேயும் எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். ஸோ என்னென்னா ஒரு பொண்ணு வந்து 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்களோட ஃபேமிலியுமே அப்படி இருந்துச்சு. பட் நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டோட சைல்டு தான். எங்கள் அம்மாவும் கிராண்ட் மதர் தான் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, பேக் போனாக இருந்தாங்க. இது அவங்களுடைய பார்வையில் இது தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அது ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோட மதரும் கிராண்ட் மதரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததால் தான் நான் இந்த பிளேஸில் இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவங்க எனக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி தான் என்னை பார்த்துருக்குறாங்க எல்லா விஷயமும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எல்லாருமே நினைப்பாங்க 10 மணிக்கு மேலே பொண்ணு வந்து வெளில போகக்கூடாது, ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நான் தான் எங்கள் வீட்டில் வெளியில் போவேன், இது வரைக்கும் என்னை நம்பி எங்கே வேணால் அனுப்புவாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு லக்கி தான். என்னுடைய கிராண்ட் மதர், எல்லா கிராண்ட் மதரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, வெளில போகக்கூடாது 6 o'clock மேலே, ஆனால் எனக்கு கிளாஸே வந்து 7 o'clock தான் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஒரு நம்பி அனுப்புறது எல்லாமே. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை நான் உடைக்காமல் அதை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன்.
சூப்பர். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க 5 இயர்ஸாக கற்றுட்டு இருக்கீங்க, பட் 5 இயர்ஸாவது நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிறீங்களா? 5 இயர்ஸாக ப்ராப்பராக இங்கே தான். பட் இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ எந்தெந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு கடைப்பிடிச்சு இவ்வளோ பெரிய? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது கற்றுக்கினாலும் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம இது கற்றுக்கணுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் மற்றது எல்லாமே நம்ம ஈஸியாக இன்றைக்கி கற்றுக்கணும்னு நினச்சி வந்தால் நம்ம கற்றுக்கலாம். 5 வருஷம் கூட இல்லை, இது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிற வேண்டியது தான். ஏன்னா எல்லாருமே இது கற்றுக்க வேண்டியதும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் இருக்குது நம்ம கற்றுக்கிற பீரியட் இதில். கரெக்டு. ஓகே. ஸோ இந்த 5 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ அவார்ட்ஸ் வீட்டில் வாங்கியிருப்பீங்க, அதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட்ஸ்? ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷலான அவார்டு வந்து என்னுடைய மாஸ்டர் இறந்த நாள் வந்து இது ஒரு மேட்ச் நடத்துனாங்க அவரோட இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் வந்து அவருடைய இதுக்கு நாங்கள் விளையாடணும்னு நினச்சோம். அவர் வந்து காலமாயிட்டதால் நாங்கள் வந்து அவருடைய இறந்த நாளுக்கு வந்து அந்த நாளை வந்து பதிவு பண்ணி அடுத்த வருஷம் நாங்கள் மேட்ச் விளையாடியிருக்கோம். ஸோ அது வந்து அதில் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு வந்து ரொம்ப லக்கியஸ்டான ஒரு அவார்டு நான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ இன்டர்நேஷ்னல் போயிருந்தாலும் எனக்கு அது அச்சீவ்மெண்ட்டாக தெரில. எனக்கு இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்சாக இருந்தாலும் பட் அது எனக்கு ரொம்ப பெரிய அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி உங்க அந்த குருவோட இறந்த நாள் அன்னைக்கு வாங்கினது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அச்சீவ்மெண்ட். சொல்லும் போது நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ப்ராப்ளம் இல்ல. அப்படிப்பட்ட குரு கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா எதா இருக்கும்? அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு நான் வந்து சில சமயத்துல வந்து எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கோ இல்லைன்னா காலேஜ்ல வந்து சோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படி இருக்கும், நீ அதெல்லாம் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய பக்கத்து வீடு தான் மாஸ்டர். நான் பண்ணணுன்றதுக்கு அவரோட மாடியிலேருந்து என்னுடைய மாடிக்கு வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார். கொரோனா பீரியட்லலாம் அப்படி தான் நாங்கள் ப்ராக்டிஸே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி மாடி டு மாடி மாடியிலேருந்து? ஆமாம், இங்கே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார், நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஆக்சுவலி படிக்கிறதுக்கு கூட இந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததில்ல. பட் ஒரு சிலம்பம் வந்து கிட்ட இருந்து தான் நிறைய டவுட்ஸ் நம்ம கேட்க முடியும். பட் மாடி டு மாடி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றது வந்து சீரியஸ்லி ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு மாஸ்டர்கிட்ட செட் ஆகிருப்போம், ஃபுல் கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டுருக்கோம், திடீர்னு அவர் இல்லை, வேற மாஸ்டர்கிட்ட மாறுறீங்க, அப்போ அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது டாக்கிள்? ஸோ அப்போ வந்து எங்களால் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அதெல்லாமே ஒரு இதுவாக தெரியல. ஸோ எங்களோட மாஸ்டருக்கும் மாஸ்டர் இருந்தார், வேங்கைய மாஸ்டர். ஸோ அவர் வந்து எங்களுக்கு இன்னும் வரைக்கும் அவர் நம்பிக்கை தரவர். அப்புறம் அவருடைய பையன் சந்துரு இருக்கார், ராஜேந்திரன் மாஸ்டருடைய பையன். ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் சொல்லித்தராரு. ஸோ அதனால அவரும் இப்போ எங்களுடைய கிளாஸோடைய பேக் போன். அவர் தான் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் தந்து, நீங்கள் அவர் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இதுக்கப்புறம் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்காரு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு காமன் க்வெஸ்சனாக நான் கேட்குறேன். ஆஸ் அ கேர்ளாக நீங்கள் ஒரு சாதனையாளராக இங்கே நிற்கிறனால நான் கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் நம்ம சுதந்திரமாக பெண்கள் வந்து இருக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இருக்க முடியல தான் சில சமயத்தில். ஏன்னா எனக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் போவேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நான் வந்து சுதந்திரமாக இங்கே நடக்க முடியலன்றதை அப்போது நான் உணர்ந்தேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நம் என்னோட செயின் ஸ்னாச்சிங் பண்ண வந்தாங்க. ஸோ அப்போது வந்து நான் ஒரே ஒன்று யோசிச்சது, நம்ம வந்து இப்போது இமோஷ்னலாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னை இழுத்துட்டாங்க, நான் ஒன்றே யோசித்தேன். அவர் வந்து என்னோடய கையை இப்படி ஒரு பைக்கை பிடிச்சிட்டு இப்படி செயினை இழுக்கிறாங்க. நான் ஒரு இது ஹேண்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அந்த சமயத்தில், அந்த ஹேண்டிலை பிடிச்சி நான் வந்து முறுக்கிட்டேன். அதனால் அவர் கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு, இந்த ஊரில் வந்து இருக்கிறதும் இப்படி ஒரு இது இருக்குது, ஆனால் இந்த நிலைமையெல்லாம் எல்லாருக்கும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எல்லா பேரண்ட்ஸும் வந்து எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு பெண் குழந்தைங்களுக்குலாம் குட் டச் பேட் டச் இதெல்லாமே சொல்லித்தரணுன்றதை நான் விரும்புகிறேன். பாய்ஸ்கிட்டேயும் வந்து சரிசமமாக பழகணும், அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிற சுச்சுவேஷனில் கேர்ள்ஸ் எந்த மாதிரியான ப்ரிகாஷனில் வெளியே போனால் நல்லாயிருக்கும் நீங்கள்? ஸோ மோஸ்ட்லி வந்து சேஃப்டி பின், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், பெப்பர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி சப்போஸ் இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா நம்மளோட துப்பட்டா இருக்குல்ல, ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து பொழைச்சிக்க முடியும். ஸோ வராங்கன்னா எடுத்து நம்மளை அவங்க கையை கட்டுறதோ இல்லைன்னா கழுத்தை இது பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத என்ன வச்சு நம்மளை சேவ் பண்ணிக்கணும்னு அந்த டைமில் பார்க்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது ஒரு கீ இருக்கும் நம்மளுக்கு, அதை வச்சு வெளியில் வந்துடலாம். சூப்பர்.
ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்கும் வந்து கேட்குற எல்லா கேள்விக்கும் ரொம்பவே தைரியமாக ரொம்பவே போல்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீ பிரியாக்கா. ஸோ இதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். வெல்கம் பேக் டு த ஷோ, இது சுதந்திர பெண். ஸோ ஃபைன், இப்போ வரைக்கும் நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தோம். நான் அவார்ட்ஸ் பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு மெயினான அவார்டு, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அவார்டு அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தோம். அதில் வந்து கண்டினியூஸ் 10 hours வந்து சேலஞ்சாக பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து வெப்பன் கேட்டகிரி சுருள் வால்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து சிலம்பத்தில் வந்து அந்த சுருள் வால் வெப்பன் கேட்டகிரியில் 10 hours கண்டினியூஸ் சேலஞ்ச் குரூப் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு 2 awards கிடச்சிது. ஒன்று வந்து மாஸ்டராக கைட் பண்ணதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சேலஞ்ச் வந்து பண்ணதுக்காக வாங்கியிருக்கேன் அந்த ரெக்கார்ட். 10 hours நீங்கள் சிலம்பம் சுற்றுனீங்க. 10 hours என்ன சும்மா நிற்க சொன்னால் கூட என்னால் முடியாது. எப்படி நீங்கள் கையில் அவ்வளோ சுற்றிட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதான் நம்மளுடைய ஃபிசிக்கலும் மென்டலும் சேர்ந்து அது ஒரு ஸ்ட்ராங் தானே, ஒரு ஒரு வெறி வேணும். ஆமா, இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும் நம்மளுக்குள்ள, நமக்குள்ள வேணும். அது இல்லாதனாலதான் நம்ம இங்க நிக்கிறோம் போல. ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு வந்து வீரமங்கை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எப்போ கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க? நான் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் முடிஞ்சிட்டு சென்னைக்கு வந்தப்போ வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து மீட் பண்ணாங்க. சோ அவர் வந்து விஷ் பண்ணாரு. சோ அப்போ வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு எப்போவுமே வருஷம் வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவேன், இதில் வந்து எல்லாருமே வந்து டிஎஸ்பி அவங்களுடைய ஒய்ஃபு, ஸோ இந்த மாதிரி உமன்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல், ரொம்ப பெரிய பெரிய கேட்டகரியில் இருக்கிற உமன்ஸுக்கு எப்போவுமே அவார்டு தருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன்றது அப்போ எனக்கு வந்து அன்பிலீவபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸோ அந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு தந்த ஒரு அப்ரிஷியேட் பண்ணி தந்தவொடனே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த அவார்டு எனக்கு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது, உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய கேட்டகரி அது, அதில் ஒரு சின்ன பொண்ணு நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது, இந்த வயசுலேயே வீரமங்கைன்ற பேர்லாம் கேட்கும்போது எனக்கே புல்லரிக்குது. ஸோ எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அந்த இடத்துல என்னால் பேச சொன்னாங்க, என்னால் எதுவுமே பேச முடியல. பட் எனக்கு ஒன்றே புரிஞ்சது, அந்த இடத்துல வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு இது வந்து பெருமையாக இருந்துச்சுன்றது அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். நான் உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கும் சரி, எங்களை மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து நீங்கள் பெருமை தான் சேர்த்துருக்கீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் நம்ம எங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. அப்படி உங்கள் லைஃப்பில் இருந்த இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ஆதித்ய சோழன்ற நம்ம ஒரு இங்கிலீஷ் சாப்டரில் வந்து ஒரு லெசனாக வந்துச்சு. ஸோ அந்த சோழன்ற நேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து எங்கள் தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட, ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு ராஜராஜ சோழன்ற கிங் அவருடைய இன்ஸ்பிரேஷன் இன்னும் வரைக்கும் அது என்னை வந்து என் கூடவே இருக்குது. அதெல்லாமே இப்போ வந்து எல்லோரும் வெளியில் கொண்டு வர்றது இன்னும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஒன்று வந்து மறைஞ்சது வந்து நம்மளுடைய நாட்டை இது கொண்டு வர்றது வந்து ரொம்ப இப்போது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்பயர் ஆனது போய் இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பயர்டான ஒரு பர்சனாக இங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக எய்ம்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டபர்னான ஒரு எய்ம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எய்ம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்ற ஒரு சின்ன எய்ம் இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம் அவங்களோட எய்ம். ஆனால் என்னுடைய எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு போகணுன்றதே வந்து என்னுடைய இன்னும் வரைக்கும் எய்மாக இருக்குது. ஓகே, நான் வந்து மேட்சுக்காக நேபாள் போக்குறா இந்த மாதிரி என் நிறைய ஊருக்கு தாஜ்மஹாலாக போயிட்டு வந்தேன், இன்னும் என்னால் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியல, இன்னும் வரைக்கும் என்னோடய எய்மாக இருக்குது அதுதான். ஓகே, தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறது ஒரு எய்மாக வச்சுருக்கீங்க, அவ்வளோதானே, விடுங்க, ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். ஃபைன், அவங்க உடம்புலேயே வந்து அந்த ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு இது வந்து ரத்தத்துலலாம் ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் இன்னும் அங்கேயாவது போகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க, நிறைய இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, எல்லாம் ஃபைன். பட் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து ஏதாவது ஸ்டாப் ஆகியோ இல்லை அது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகி அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்திருக்கா? இல்லை, எனக்கு அப்படி நடந்து அப்படி எதுவும் நடந்துட்டு நடந்துட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் போன பிளேசஸில் இது வரைக்கும் அட்டன் பண்ண மேட்சஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப இது வரைக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும், எனக்கு இது எப்பவுமே மைண்டில் இருக்கும் அப்படின்னா எந்த இடம்? எனக்கு வந்து நேபாள் தான் மைண்டில் வரும். நேபாள் மக்கள் நிலையா? நேபாள் மக்கள் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னு, ஸோ அப்போ எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஸ்பான்சர்ஸ் யாரும் கிடைக்கல. ஸோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் போயிட்டு அந்த பிளேஸ் வந்து அங்கே நிற்கிறதே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு நம்மளுக்கு
ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தானே. ஸோ அது இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அங்கே பண்ணது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மற்ற நாடுகளுக்கும் போயிருக்கீங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கங்கிறப்போ அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இருந்தது? எல்லாருக்கும் ஏன்னா சிலம்பம்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு தாண்டி நார்த் பிளேஸுக்கு போனாலே சிலம்பம்னாலே என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே வந்து என்ன என்ன ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டு நாங்கள் இத்தனைக்கும் வந்து பேட்ச் போட்டு வந்து யாருக்கும் தெரியல. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து எல்லாருக்கும் சிலம்பம்ன்ற நேம் வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இருக்கணும், இப்போ ஆட் ஆகிருக்கு, நாங்கள் வந்து அதில் கலந்துக்கணுன்றதே எங்களோட ஆசை. சிலம்பம்ன்றது எல்லா ஊருக்கும் தெரியணும், எல்லா நாடுகளுக்கும் தெரியணுன்றது ஆசை. ஓகே, சிலம்பம் கற்றுக்கிறதுனால என்ன யூசேஜ் இருக்குன்றது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல? ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இதெல்லாமே வந்து மெமரி வந்து டாக்டைல் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ரொம்ப நம்ம இந்த முறையில் பண்ணணுன்றது விதி அவங்க அமைச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம கற்றுக்கிறது ஒரு லாஸ் ப்ராக்டிக்கலாக கான்சன்ட்ரேட் உண்டாகும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து கண்ட்ரோல் ஆகும், பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ எனக்கே ஸ்டார்டிங் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டது அந்த ஃபிசிக்கலாக ஒரு பெயின்னா அது மட்டும்தான். நான் வந்து கண்டினியூஸாக 5 இயர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு வரலை. ஸோ சிலம்பம்னால வந்து ஒரு கலையாக மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்பு ரீதியாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி உடம்பு ரீதியாகவும் இருக்குது, மென்டலி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங் படுத்துது. நம்ம தெரிஞ்சாலும் வந்து அது வந்து ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு கர்வமாக ஒரு இது இருக்குது. ஸோ எங்கே போனாலும் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு போக முடியுது அந்த இடத்துல. ஓகே, ஸோ சிலம்பம் கற்றுக்கணுன்னா ஒரு சில பேசிக் திங்ஸ் இருக்கும். இப்போ ஜிம்முக்கு போகணுன்னா நீ இந்த இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணணும், நீ இதெல்லாம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது கலை கற்றுக்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு பேசிக் திங்ஸ் இல்லை இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்றது இருக்கும். சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு நான் பேசிக்காக எனக்கு என்ன ஒரு குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படியேதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தால் யார் வேணால் இங்கே வந்து கற்றுக்கலாம். அதுதான் இதில் வந்து ஒரு இது. நம்ம இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே போதும்னு தான் சொல்லுவாங்க எங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ ஸ்டாமினா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பேசிக்காக? பேசிக்காக வந்து 2 ஹவர்ஸ் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, 2 ஹவர்ஸ். ஸோ நம்ம எனக்கு வந்து 3 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வீட்டில் வந்து ஒரு 1 ஹவர்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ். ஸோ தினக்கும் பண்ணுறதால வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம். ஃபிசிக்கலாக? ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்ரீ பிரியங்கா வந்து சிலம்பத்தில் குயின் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். பட் அதை தாண்டி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது? எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். ஃபோன் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாமே எடுத்து எனக்கு பழக்கம். அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு பர்த்டே அப்போ வந்து இந்த ஃப்ரேம் பண்ணி தரது, பெயிண்ட் பண்ணி அதெல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓ சூப்பர், நீங்களே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி நானே பெயிண்ட் பண்ணி ஃப்ரேம் போட்டு தந்துடுவேன். நானே சிலம்பம் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் காசும் வந்து சேமிச்சிக்கலான்றதே அவங்க சொல்ல வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கற்றுக்கும் போது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும், இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் தாண்டி பாட்டு பாடுறது அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட்? பாட்டு பாடுறதுலாம் சொன்னால் பாட வச்சிருவீங்க, அதனால சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது. பாட தெரியாது நிஜமா? பாட தெரியாது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டராகவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லைக் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல நிறைய பேத்துக்கு? மாஸ்டர்ஸ் இப்போது ஏதாச்சும் ஈவெண்ட் வரந்துச்சுன்னா எனக்கு என் கூட இருக்கிற கேட்டகிரி பசங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு கீழே ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேர் விட்டால் கூட நீங்கள் டீச் பண்ணிடுவீங்களா? ஆ, பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புனிதமான காரியத்தை நான் தரப்போகிறேன். என்னன்னா ஆக்சுவலி நான் எனக்கும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து கரெக்டான மாஸ்டர் கிடைக்காதனால நான் வந்து போல அப்படின்றதுனால உங்களை பார்த்தா உங்களை தவிர யாராலையும் என்னை ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்றதுனால உங்ககிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து சிலம்ப சுத்துறதுக்கு கற்றுத்தர முடியுமா? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. மேலே கீழே அடிபட்டுருச்சுன்னா மன்னிச்சிருக்கேன். போலாண்டா. ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே ஒரு ஜான் விட்டு தான் இருக்கணும் கை. ஆ, 1 2 அவ்வளோதான். 1 2 பாத்துருவோம். Thank you.
கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கலக்கிட்டீங்க. இப்போ வந்து சவாலிஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் சுத்துறோம். ஆமா தானே? சுச்சூப்பி மேட்டர் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, கம்பு மேல பட்டுற போகுது. ஓகே, இல்ல இல்ல ஓரமா, ரொம்ப ஓரமா, நான் கொஞ்சம் ஓரமா நின்னா போதும். இப்படிதானே உனக்கு வைக்கணும். இப்ப நான் சுத்துறேன். என்னால இப்படிதான் இந்த கம்பு சுத்த முடியும். அதனால நம்ம இதோட நிறுத்திட்டு நம்ம பேச மட்டும் செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துருக்க பிரியங்கா. ஸோ இப்போ வந்து நான் நின்று பார்த்தேன், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அந்த சுருள்லாம் கூட போட்டிங்க, அது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிளேடிஷாக இருக்குது, கையிலலாம் கிளிக்காதா? அது வந்து நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நம்ம எவ்வளோ எவ்வளோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணுறோமோ நம்ம மேலே படாது. நம்ம அவேர்னஸாக பண்ணும்போது அதை நான் சொன்னல, கான்சென்ட்ரேட் இருந்தால் நம்ம மேலே படாது, நம்ம மேலே எதுவும் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்னது கற்றுக்கும் போது படம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே பழகிடும். அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் பாக்ஸிங் கற்றுக்கிறவங்களுக்கு பல்லெல்லாம் பேர்ந்து போகும், எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். பட் நிறைய பேர் அதனால் விட்டுருவாங்க, இவ்வளோ நமக்கு ஆகுது தேவையில்லை அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அதையும் தாண்டி வந்து அச்சீவ் பண்ணுறீங்கல்ல, ஸோ எப்படி நீங்கள் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரீங்க? எனக்கு அடிபட்டுருக்கு நிறைய இடத்துல. ஏன்னா சுருள் வாள்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கால் எல்லாம் கிளிக்கும். அப்போ வந்து நான் வந்து ஷூ போடாமல் பண்ணிட்டு இருந்தப்போ காலெல்லாம் கிழிச்சுது, கையெல்லாம் ஹேண்டில் வந்து கிளியும். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பு காய்க்கும். அது வந்து ஸ்டார்டிங் கற்றுக்கிறப்போ வரும், அதுக்கப்புறம் பழக பழக அந்த இடத்துலேயே நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சு அப்படியே ஹார்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளுக்கு பிடிக்கும் போதே அப்போ வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும் பண்ணும்போது. ஓகே, ஸோ எதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சது. பட் அதுவும் அந்த சுருள்லாம் பார்க்கும்போது எனக்கு பதறிடுச்சு, நாளாக 10 அடி தூரம் நவுந்து நின்ட்டேன். ஸோ ஃபைன், இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ உங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வெளியே வராமல் இருக்காங்க, முயற்சி எடுப்பாங்க, பட் அவங்களால வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? நம்மளுக்கு எல்லா இடமும் க்ளோஸ் ஆகிருக்கு, நம்ம ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கும், அது மூலயமா நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம். இப்போ எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க நம்மளோட இது பார்க்கணும், அதை பார்த்துட்டு சரி நம்மளாலேயே இது இதை தாண்டி நம்ம வெளியில் போயிட்டால் நம்ம அந்த பொசிஷனுக்கு வருவோமா பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், ஃபைன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது உங்கள் பாட்டி கூட நின்று ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்டோன்னா இந்த சுதந்திர பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்த உங்கள் வாயால் 4 வார்த்தை கேட்டால் நிறைய பேர் என்ன சுதந்திரமாக வெளியே வருவாங்க அப்படின்றனால நம்ம அவங்கள இப்போ வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கு. உங்க பேர் என்னமா? என் பேர் லதா பன்னீர்செல்வம். லதா பன்னீர்செல்வம், சூப்பர். நீங்க தான் வந்து உங்க பேத்தி இவ்வளவு தூரம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு அவங்க சொன்னாங்க. சோ என்னதான் நாங்க எல்லாம் சாதிச்சவங்க வந்து இந்த மாதிரி விடுங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரீடம் கொடுங்கன்னு நம்ம சொன்னாலும் அது போய் ரெஜிஸ்டர் ஆகிறது கஷ்டம். ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் வயலை சொன்னால் தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய பசங்களை லவ் பண்ணுவாங்கன்றனால நீங்கள் உங்கள் வயலை 4 வார்த்தை. பெண்கள் நல்லா தைரியமாக இது மாதிரி ஒரு கலை கற்றுக்குன்னு தைரியமாக நிற்கணும். கண்டிப்பாக, ஆமாம், யாருக்கும் பயப்படக்கூடாது. நம் மனசாட்சிக்கு பயந்து நடந்தாலே போதும். அது மாதிரி எந்த கலையாகட்டும் அது நம் தொழில் தெய்வம்னு நினச்சி அதில் ஒரு முன் நல்ல ஒரு இது ஈடுபாடோடு கலந் செஞ்சோம்னா நம்ம அதில் முன்னேறலாம். ஓகே, அதே மாதிரி பெண்களை வந்து நான் என் மகளுக்கு 18 வயசாகிடுச்சு நம்ம கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த பசங்க நல்லா அவங்க காலில் நிற்கிற அளவுக்கு ஆகணும். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணாகவே எடுத்துப்போமே, எத்தனையோ கலைகள் இருக்குது, பட் ஸ்பெஷலி அவங்க வந்து சிலம்பம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என் வீட்டுக்காரருடைய கலை அது. ஓ, அது ரொம்ப பெருமையாக இருந்தது உங்களுக்கு. அதனால தான் நான் அதில் அவளை ரொம்ப ஈடுபாடு பட வச்சேன். பட வச்சிங்க, ஃபைன். ஸோ எந்த கலையாக இருந்தாலும் பயப்படாமல் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? தன் மகளை நம்பணும், நம்பணும். சரி, நம்ம பொண்ணு இப்படி போறா, தைரியமா வருவான்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அதுதான் முக்கியமானது. நம்பினாலே அந்த பொண்ணு நல்லா வளருவா.
சூப்பர். ஸோ அம்மாவும் சரி பிரியங்காவும் சரி சூப்பரான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பி அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தால் அது கூட நம்மளும் இருக்கோன்ற ஒரு தைரியம் கொடுத்து அவங்க இன்னும் தைரியமாக செயல்பட முடியும் அப்படின்றத அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பேச்சையும் கேட்டு அண்ட் நம்ம பிரியங்காவோட சக்ஸஸையும் பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் வெளியே வருவாங்க, வரணும் அப்படின்றது தான் எங்கள் ஆசையும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இன்னும் ரெண்டு பேரன்களும் இதில் கற்றுக்கணும் வராங்க. ஓ, இன்னும் ரெண்டு சிங்கம் வேற வந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்த பேட்டி அவங்க கூடயா? ஓகே ஃபைன். ஸோ அந்த வேலை நம்ம அடுத்த பேட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. உங்கள் ரெண்டு பேர்த்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்து உங்களோட அச்சீவ்மெண்ட் பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் முன்னாடி வரணும், வருவாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீர மங்கை, சூப்பரான ஒரு சாதனையாளரோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ரோஷினி சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.